ஒரு நிர்வாக ரீதியா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் வந்து நேரடியா பஞ்சு செலுத்துறதுன்னு ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு தான் உங்களுக்கு இல்லை. தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகின்றேன். நம்முடைய மாநில ஆளுநரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அடுத்த நாள் கான்வகேஷன் அவருக்கு இருக்குது. அது ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட். அது அதற்காக 1000 பேர்த்துக்கு மேலே மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய அரசினுடைய முக்கியமான அமைச்சர்களும் அவங்க கூட இருக்காங்க. அதனால் இது கவர்னர் அவருடைய முடிவு. என்னை பொறுத்தவரை இதில் தவறியதும் கிடையாது. அதே பாரதிதாசன் கல்லூரி வளாகத்தில் நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய புகைப்படம், இறந்து போன மற்ற 12 அதிகாரிகளுடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார். அவரை பொறுத்தவரை ஏற்கனவே ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட், ஒரு கான்வகேஷன் ஈவெண்ட், அதுவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கு போகல அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொந்தரவாயிருக்கும். ஸோ கவர்னரை பொறுத்தவரை அப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடும். ஏன்னா கவர்னர் சார்பாக நான் பேச முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள், அதே போல் அவர் கூட இறந்த பிரிகேடியர், லெப்டினன்ட் கர்னல், எல்லா சகோதரர்கள், குறிப்பாக அவருடைய மனைவியார் முதலிகா ராவத் அவர்கள் அனைவருக்கு தமிழகத்திலிருந்து தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய அந்த இது போகும்பொழுது சூலூர் ஏர்பேஸுக்கு சாதாரண மக்களிலிருந்து, கட்சி நண்பர்களிலிருந்து ரோட்டுக்கு வந்து ஒரு பிரியா விடை கொடுத்துருக்கின்றார்கள். அது எப்பொழுதும் கூட யாரும் மறுக்க முடியாது. அதனால் இதை வந்து அரசியலாக்குவது என்னை பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அரசியல் பேசுவதற்கு, உண்மையை பேசுவதற்கு. அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் எதுக்கு வந்து கவர்னர் அவர்களை வம்பு சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கவர்னர் அவர்கள் வந்து மாளிகையில் இருக்கார், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னா ஏதோ குற்றம் சுமத்துறாங்க. அரசு விழாவில், அரசு நிகழ்ச்சியில், ப்ரீ ஸ்கெட்யூல்டு கான்வகேஷனில் ஒருத்தர் போய் பங்கேற்றிருக்கன்றாங்க. அங்கே வந்து உரிய மரியாதையை கவர்னர் கொடுத்துருக்கின்றார். இதை தவிர வேற என்ன நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? என் கையில் ஒரு 300 வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் 300க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் ஆட்கள், கட்சி தலைவர்கள், அவர்களை சார்ந்த திராவிட கழகம் குரூப்பு பேசினதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு. அதில் என்னவெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம், இது ஒரு யூகம், அது ஒரு யூகம், அதெல்லாம் கிளியர் செடிஷன். 124 நீங்கள் வந்து மாரிதாஸ் அவர்கள் மேலே போட்டு செடிஷன் சொன்னீங்கன்னா, அதை விட 100 மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஐக்கன் போட்டு, இமோஜி போட்டு, வாழ்த்து செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. யாராவது வந்து தீகா திமுகன்னு சொல்லிவிட்டு அதை கண்ணை மூடிக்கிட்டு அதை பார்க்காம, யாராச்சும் தேசியவாதி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, கருத்து சுதந்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. அதனால் இவர்களுக்கு வந்து யாருமே கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ டிவியில் போடுறேன்னு சொல்லி சொல்லுங்கள், எந்த நண்பருக்கு வேணுமோ சேம்பருக்கு வாங்க, நான் எல்லா பிரிண்ட் அவுட் உங்களுக்கு தர்றேன். ஆனால் நீங்கள் அதை டிவியில் போடணும். நீங்கள் போடுறேன்னு சொன்னால் நான் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கொடுக்குறேன். டிஎம்கே ஐடி விங்கில் டெலீட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன். உங்களுடைய டெலிவிஷன் சேனலும் நீங்கள் இப்போ பண்ணுங்கள், பண்ணி இதே கேள்வியை டிஜிபிகிட்ட கேளுங்கள். நீங்கள் காவல்துறையை வந்து டிஜிபி கண்ட்ரோலில் கிடையாது. டிஜிபி அவர் சைக்கிளில் போகிறதுக்கும், அவர் போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி. தமிழ்நாட்டில் காவல்துறையை ரன் பண்ணுறது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள். குறிப்பாக சொல்லணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகள் தான் தமிழ்நாட்டு காவல்துறையை அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை கண்ட்ரோலில் வச்சு அவங்க தான் நடத்துகிறாங்க. ஒரு டிஜிபி ஒரு நேர்மையான டிஜிபியாக இருந்தால், இவ்வளோ பேர் கருத்து போட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் பதிவு போட்டிருக்காங்க, எல்லாத்து மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எதுக்கு இது பாரபட்சமான நடவடிக்கை? அவங்கெல்லாம் டிஜிபி அவர் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டு காவல்துறை உயரதிகாரிகள் இருக்காங்க, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது விபத்து நடந்த உடனே, அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே, அதை பாராட்டக்கூடிய அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதை பாராட்டி போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஜிபிக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையா? ஸோ டிஜிபி ஒரு ஸ்பாட்டுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணால் டிஜிபிக்கு பேர் வராது. ஆஃபீஸில் உட்காந்து பென் பேப்பரில் ப்ராப்பர் போலீஸிங் ஒர்க் பண்ணால் நாங்கள் டிஜிபியை நல்ல ஆளுன்னு ஒத்துக்கிறோம். சும்மா ஸ்பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்தால் டிஜிபி கடமையை செய்தார் என்று தமிழக பாஜக கருதாது. டிஜிபி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதை போன்ற கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள், எத்தனை குரூப்பு, யாரெல்லாம் கம்யூனிஸ்டை சார்ந்த குரூப்புகள், திராவிட கழகத்தை சார்ந்த குரூப்புகள், ஆக்ஷன் எடுக்கட்டும். அதனால்தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஆன் ரெக்கார்டு சொல்கிறேன்,
டிஜிபியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை அவர் கையிலிருந்து நழுவி விட்டது. தமிழக காவல்துறை இருப்பது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள் கையில், அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடிவி சின்ன பசங்க, 21 வயசு 22 வயசு பசங்க, இந்த எல்லா கேஸ்லேயும் டிஎம்கே ஐடிவியில் நான் சூமோட்டா கேஸ் போட்டிருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் போட்ட கேஸா, மாரிதாஸ் மேலே கொடுத்துருக்கிற கேஸ் யார் கொடுத்த கேஸு, அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடிவிங் ஃபங்க்ஷனரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிவி டிஎம்கே ஐடிவிங் சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதே போல் கன்னியாகுமரியில் யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது, சூமோட்டா போலீஸ் கேஸா, ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி கொடுத்துருக்காரா, ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான். இதே தான் கல்யாண்ராமன் அவர்களுக்கும், இவங்க அனைவருமே டிஎம்கேயில் இருக்கிற, இது எப்படி ஏற்றுக்க முடியும், தமிழ்நாட்டில் என்ன லாலஸ்னஸ் இருக்குது. மாரிதாஸ் அவர்கள் சொன்னது நான் மட்டும் சொல்ல, நேற்று அவருடைய பெயில் ஹியரிங் வரும் பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு கொண்டு வர்றீங்களா, இது இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையான்னு. இதே நீதிபதி தான் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் நாவல் வரும்பொழுது அங்கே கருத்துரிமையை பற்றி இதே நீதிபதி தான் பேசியிருக்கார். இதனால் என்ன தவறு, கருத்துரிமை ஒருத்தர் பேசியிருக்காங்க. நான் இதை விட மோசமாக இந்தனுடைய இழப்பை செலிப்ரேட் பண்ணவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். தயவுசெய்து எந்த நண்பர்கள் டிவியில் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் உள்ளே வாங்க, ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் போகிறங்க, அவங்க பேரோட நான் சொல்கிறேன். எத்தனை கம்ப்ளைண்ட்டுங்க, எத்தனை கம்ப்ளைண்ட்டுங்க கொடுக்குறது, வார வார பாஜகக்கு இதான் வேலை, பால்கனராஜ் அவர்கள் இங்கே தான் இருக்காங்க, வார வாரம் அவங்க டீம் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குறது. இதை விட கேவலமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளை டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ஒருத்தன் ஆபாசமாக பேசுகிறான். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பெட்டிஷனை ரெஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கட்சியை விட்டு டெம்பரரிலி சஸ்பெண்டு. அந்த பையன் வெளியே வந்து போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். என்ன அவங்க என்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்களா, இல்லை பேருக்கு வந்து டிஎம்கேவனுடைய கார்பரேட் கம்பெனியை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்காக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு இலவு காத்த கிளிய போகிற வச்சுருக்காங்களா. நாமளும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசக்கூடாது, சரியாக இருக்காது, அரசியல் பண்ணும் பொழுது தேவையில்லாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது என்று பொறுத்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. ஒரு ஏவல் துறையாக ஒரு காவல்துறையை படையை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா, டிஜிபிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது, எதுக்காக டிஜிபின்னு ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கணும், இவ்வளோ டிஜிபி அங்கே போகிறாரு, ஏர் சீஃப் மார்ஷல் வர்றாரு, கூட போகிறாரு, ஸ்பாட்டை பார்க்குறேன், அதே டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேச விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு பவர் கொடுக்கணும். டிஜிபி பொறுத்த வரைக்கும் ஷோபீஸ், ஒரு நாற்காலியில் ஒரு பதவியில் ஒரு சேரில் உட்கார்றதுக்கு ஒரு டிஜிபி வேணும், அதுக்காக டிஜிபி வச்சிருக்காங்க. இல்லை ஹெல்த் செக்ரட்டரி ஆனால் கையில் பொக்கையை பிடிச்சிட்டு நின்றுருக்கார். டிஎம்கேவை சார்ந்த யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து குத்து விளக்கில் வந்து கேண்டில் லைட் எடுத்து எடுக்கிறாங்க, அது பக்கத்தில் ஹெல்த் செக்ரட்டரி பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய உயரதிகாரிகளுடைய நிலைமை என்னவென்றால், கோபாலபுரத்தினுடைய சேவகர்களாக, கோபாலபுரத்தினுடைய அடிமைகளாக மாட்டி வைத்திருக்கின்றார். பேர் வாய்ந்த அதிகாரிகள் எல்லாமே இந்த ஆட்சியில் பயந்து ஒருத்தர் பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும். ஆனால் நண்பர்கள் டிவி சேனலில் இதுதான் நீங்கள் நடத்தக்கூடிய விவாதமாக இருக்க வேண்டும். அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் மரியாதை கொடுக்கலனா பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் டேக் ஓவர். டிஎம்கேல 2006 to 2011 இதே தப்பு தான் நடந்துச்சு. வந்து ஒரு 6 மாதத்தில் எப்போ போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஆளுங்கட்சி கையில் எடுக்க ஆரம்பித்தாங்களோ, பூட்டியிருந்த வீட்டை போய் கை வச்சாங்க, சும்மா இருந்த லேண்டை போய் கை வச்சாங்க. அதே தான் தமிழ்நாடு நடக்க போகுது. ஆறு மாதம் பொறுத்து இருந்து பாருங்கள். எனக்கு என்னமோ இங்கே வந்து சட்டம் ஒருங்கு நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை நேர்மையாக நாணயமான முறையில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. அதே நான் சொல்கிறேன்னா, இதை விட 10,000 கருத்துக்கள், அதாவது உங்களுடைய டிஎம்கே சித்தாந்தம் அப்படின்னு ஒரு குரூப் பேசுது. சரி, மாரிதாஸ் போட்டதில் என்ன தவறு, நான் பேசுங்க லைன் பை லைன். ஒரு நிமிஷம், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நீங்கள் சொல்லுங்கள், அதில் என்ன தவறு, நீங்கள் கேள்வி என்ன தவறுன்னு சொல்லுங்கள், நான் ஆர்கியூமெண்ட் சொல்கிறேன். என்ன தவறு, கருத்து சுதந்திரம். அதை வந்து உங்களுடைய டிவி சேனல் அதை விட மோசமாகலாம் நீங்கள் டிபேட் நடத்தி பேசுகிறீங்க. மாரிதாஸ் போட்டதில் என்ன தவறு, உங்களுடைய ஆங்கர் விசிகே கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து பாரத பிரதமர் கொலைகாரன் சொல்றாரு, உங்க ஆங்கர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க டிவி சேனல்ல, அது தவறு இல்லையா? ஒரு நிமிஷம்னா, நாம ஜெனரலா தான் பேசுறோம், நீங்க ஜேர்னலிஸ்டா மாரிதாஸ் அவர்கள் போட்டதுல எந்த வார்த்தை தவறுன்னு சொல்லுங்க, எந்த வார்த்தை தவறுன்னு சொல்லுங்க. அண்ணா, நீங்க ஒரு ஆர்குமெண்ட் வச்சு, நான் தெளிவா சொல்லிட்டேன், இதோட கமெண்ட் என்ன சொல்றது, என் டிபேட்டை ஆர்குமெண்ட் தெளிவா வச்சுட்டேன். மாரிதாஸ் அவர்கள் டெலீட் பண்ண ட்வீட்டில் எந்த வார்த்தை தவறுன்னு நீங்க சொல்லுங்க. அதை விட 320 ட்வீட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போய் டிவி சேனலில் பப்ளிஷ் பண்ணுங்க. இதை கொன்றது இந்த அரசு தான், இதை கொன்றது இவர் தான், அப்படியெல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 10,000 பேர் கமெண்ட் போட்டிருக்கான். அதை பார்த்து கொண்டு தமிழக காவல்துறை, அதனால தான் தமிழக காவல்துறை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் போலீஸாக மாறிட்டு இருக்கு. தண்டவாளத்தில் எந்த ஊருங்கனாது அந்த இன்ஜினியர் ராதாபுரம் இன்ஜினியர் சந்தோஷ்குமார் போய் தண்டவாளத்தில் போய் தலையை கொடுக்குறார். ஒரு இன்ஜினியர் ஊரில் என்ன பேசுகிறாங்க, அமைச்சர் ஒருத்தர் வற்புறுத்தி இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு கான்ட்ராக்டர் நடந்ததா கையெழுத்து போட சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, போய் தண்டவாளத்தில் தலை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் யாருங்கண்ணா, வெங்கடாச்சலம், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது வார வாரம் நடக்குது, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததானா?
ஒரு போலீஸ் துறைக்கு உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இருக்குது, மரியாதை இருக்குன்னா எதுக்கு போய் தண்டவாளத்தில் ஒரு அதிகாரி தலையை கொடுக்குறாரு? எதுக்கு போய் ஒரு அதிகாரி போய் வீட்டில் போய் தற்கொலைக்கு போய் தூக்கு போடுறாரு? காவல்துறை என்பது முற்றிலும் ஒரு நிலை பாரபட்சமாக ஒரு கட்சியை சார்ந்த ஏவல் துறையாக மாறிவிட்டது. அது குறிப்பாக மாரிதாஸ் அவர்கள் கைதில். கல்யாண்ராமன் ஒரு குண்டு ஆக்ட் போட்டீங்க, ஃபைன். குண்டு ஆக்ட் போட்டு 3 மாதத்தில் 2வது குண்டு ஆக்ட், 3 மாதத்தில் இந்த குண்டு ஆக்டுக்கு என்ன ப்ரொவிஷன் கோட் பண்ணியிருக்கீங்க? 2017 எஃப்ஐஆரை கோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ மொதல் குண்டு ஆக்டப்போ ஏன் அந்த ப்ரொவிஷனை கோட் பண்ணல? இந்த மாதிரி எவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஸோ பிஜேபிக்கு டெய்லி இதான் வேலை, போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுக்கறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகளே ஒருதலை பட்சமாக போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே ஜனநாயகம் ஒரு கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கா? எப்படி நீங்களும் பேச முடியும், நானும் பேச முடியும்? டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஒரு கட்சியை சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுறாங்க. நடுநிலைமையாக நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன டெண்டர் கொடுப்பாங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? கவர்மெண்ட் உங்களை வர சொல்லுவாங்களா? யூடியூப்பில் வந்து அவ்வளோ மோசமாக பேசக்கூடியவங்களும் இல்லை, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூப்பிட்டு அருகில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கேலி கூத்தா இல்லைங்கண்ணா? இதை பார்க்குற ஒரு சாமானிய மனிதனுக்கு இது கேலி கூத்தா இல்லை? அந்த அவர் ஃபோட்டோ எடுத்த 3 நாள் யூடியூப் சேனலில் நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிபின் ராவத் அவர்களை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை சாதாரண மக்கள் அவர்கள் பிபின் ராவத்துக்கு மரியாதை கொடுத்தார்கள். படித்தவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அதிகமாக எனக்கு அரசியல் தெரியும்னு சொன்னவங்க தான் பிபின் ராவத் அவர்களுடைய சாவை வந்து கேலி பண்ணி தமிழக மக்களை தலைகுனிய வைத்திருக்கின்றார்கள். அண்ணா, கௌரி லங்கேஷ் கொலையில் உங்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும். கௌரி லங்கேஷ் அவர்கள் எந்த ஆட்சியில் கொல்லப்பட்டாங்க? நான் கேள்வி கேட்குற நடுநிலை ஊடகங்கள் ஆகியோர் நீங்கள் வந்து இதுக்கு பதிலும் தெரிஞ்சுட்டு தான் கேட்கணும். எந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டாங்க கர்நாடகாவில்? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா சொல்லுங்க. ஆட்சியில் யார் இருந்தாங்கண்ணா? உங்களுடைய நாலேஜுக்காக பேசுகிறேன். அப்போ பிஜேபி ஆட்சியில் இல்லைண்ணே, பிஜேபி ஆட்சியில் இல்லை. இப்போ ஆட்சியில் யார் இருந்தான்னு கூகுள் பண்ணி பாருங்கள். அதனால் கேள்வி கேட்கும் முன்பு கௌரி லங்கேஷ் கேஸில் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்குவரி பிஜேபி வந்ததுக்கப்புறம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி எங்கேயெல்லாம் ஆட்சியில் இருக்கோ, நீங்கள் எந்த ஒரு குரோனாலஜியும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐடி போஸ்ட்டு சைபர் குண்டா அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேயாச்சும் பயன்படுத்திக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். ட்விட்டரில் போட்ட போஸ்ட்டுக்காக குண்டு ஆக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் காட்டுங்க ஏதோ ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. இங்கே வந்து என்னென்னா டிஜிபிக்கு கண்ட்ரோல் இல்லை போலீஸ் மேலே. டிஜிபியை பொறுத்தவரை சைக்கிளில் போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுல ஹாப்பியாக இருக்கார். அதனால் இங்கே ஆட்சியை நடத்துவது வேறு யாரோ, அவங்க வந்து லோக்கல் ஐடி விங் ஃபங்க்ஷனரி வச்சு அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தில் அதை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு லெவல் தான். இந்தியாவில் எல்லா பக்கமும் சிஆர்பிசி அப்ளிகபிள், தமிழ்நாடு மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் யாராச்சும் இந்த கருத்து போட்டால் இன்னொரு மாநிலத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது கூட சிஆர்பிசியில் ப்ரொவிஷன் இருக்குது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து பதிவு போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுறக்கும் சிஆர்பிசியில் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை தான். தமிழ்நாட்டில் நீங்கள் போட்ட பதிவு தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே வரலனா கூட தமிழ் தெரிந்த எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில் எந்த மூலையிலிருந்தும் அதற்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். அந்த மாநிலத்தினுடைய போலீஸாருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதனால் இதையும் வந்து தமிழக காவல்துறையும் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் புரிந்து கொள்ளணும். சும்மா கை வச்சாங்கன்னா நாங்கள் சும்மா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம், எல்லா பொறுமைக்கும் ஒரு லிமிட்னு சும்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொறுமையான அந்த எல்லையை கடக்க வச்சிடாதீங்க. இதுதான் தமிழக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு. உடனே வந்து கேட்டாங்கன்னா மத்திய அரசு வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணது. உடனே எத்தனை பேர் இடி கேஸில் சம்மனில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் போகிறாங்க? மத்திய அரசு வந்து இரண்டே வந்து ஆக்ஷன் எடுக்குதா? எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இவங்களுடைய பவரை பயன்படுத்தி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி பிஜேபிக்கு உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க மேலே எத்தனை பேர்த்து மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? எத்தனை அமைச்சர்கள் வெளியே ஊழல் குற்றச்சாட்டில் சுற்றிட்டுருக்காங்க? இதே சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தல, ஏதோ நேற்று மாரிதாஸ் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தில் வந்து அதை கேஸ் என்குவரி பண்ண ஒரு ஜட்ஜு வந்து இப்படி சொல்லிட்டு உடனே ஜட்ஜை மாற்றுங்க இல்லைங்களா, பார்த்தீங்களா? ஜட்ஜை மாற்றுக்கன்னு காலையிலேருந்து ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தர் முதலமைச்சர் புகழ்ந்துருக்கார். அது என்ன பண்ணுறது? அது சிட்டிங் ஜட்ஜினுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறதா, இல்லை அந்த சிட்டிங் ஜட்ஜ் தப்பாக சொல்லிட்டார், அரசியல் பேசிட்டார், சிட்டிங் ஜட்ஜை மாற்றுறதுன்னு சொல்கிறதா? நீங்கள் சொல்கிற அதே லாஜிக்கில் மாரிதாஸ் அவர்கள் கேஸில் அந்த ஜட்ஜு வந்து நேற்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தார், கருத்து சுதந்திரத்தை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறக்கு.
தமிழ்நாடுல குரூப் வந்து இல்லை ஜட்ஜை மாத்துங்க ஜட்ஜை மாத்துங்க ஜட்ஜுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா வேற என்ன சொல்றது? முரசொலியில சந்தா கட்டினவங்கெல்லாம் வந்து முக்கியமான அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய வீட்டில் இருந்தவங்கெல்லாம் அதற்கு முன்னாடி எலெக்ஷன் நின்னவங்கெல்லாம் இப்போ அரசு பொறுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. அரசனுடைய முக்கியமான சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றது? அதனால் பொறுமைக்கும் ஒரு அளவு தான். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குன்னு சொன்ன வார்த்தையை லைட்டாக சொல்லலை. ஆனால் பொறுமையை சோதிக்க வேண்டாம். சும்மா சின்ன சின்ன பசங்க வீட்டுக்கு போகிறது, நைட்டு 12 மணிக்கு போகிறது, அவங்கள தூக்குறது, அவங்கள கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது, யாரோ சின்ன ஒரு 21 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை வச்சு பண்ணுறது. சிஆர்பிசியினுடைய பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முழு எல்லையிலும் இருக்கிறது அப்படின்னு டிஎம்கேக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சிஆர்பிசி இஸ் ஈக்குவலி அப்ளிகபிள். அதுக்கு மேலே நான் பேசினா அது சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் சட்டத்தை உங்களுடைய வரைமுறைக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துங்க.